கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் மனம் மாறுவோம் என்ற தலைப்பில் இறை வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி இறைப்பதம் நம்மை சமர்ப்பிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பான இயேசு சுவாமி, உமது வாழ்வு தரும் வார்த்தையை வாசித்து தியானித்து மனமாற்றம் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 3:1-2 திருமுழுக்கு யோவான், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் என்று வாசிக்கிறோம். இதை சொல்லிவிட்டு, பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று இறை வாக்கினர் எசாயா கூறியதையும் நினைவுபடுத்துகிறார். அதே வார்த்தைகளை நம் அன்பு தேவன் இயேசு கிறிஸ்து கூறுவதையும் மத்தேயு நற்செய்தி 4:17 காண்கிறோம். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்ற தொடங்கினார் என்றும் வாசிக்கிறோம். என கருமையானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கும் அழைப்பு, என் மகனே, என் மகளே, மனம் மாறு. நீ போகும் பாதை சரியில்லை. கோணலான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். நீரான பாதைக்கு திரும்புவாயா? சாத்தானின் அடிமை தனத்திலிருந்து விடுபட்டு என்னை நோக்கி வரமாட்டாயா? மனம் மாற்றமடைந்து புது வாழ்வு வாழ மாட்டாயா என்பது தான். நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலம் இறை இரக்கத்தை, இறை அன்பை, இறை மன்னிப்பை, இறை அருளை அனுபவிக்கும் காலம். நம்முடைய வாழ்க்கை முறையை இறை பிரசன்னத்தில் அமர்ந்து தூய ஆவியானவரின் துணையோடு ஆராய்ந்து வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அழைக்கும் காலம். இறை உறவிலும் சகோதர உறவிலும் உள்ள விரிசலை போக்கி ஒன்றிப்பின் அன்பின் அனுபவத்தை பெற கடவுள் கொடுக்கும் இரட்சிப்பின் காலம். வீட்டில் ஏதாவது பொருட்கள் பழுதடையும் போது அதை மாற்றுகிறோம், அல்லது புதிய பொருளை வாங்குகிறோம். உடலில் நோய் ஏற்பட்டால் மருத்துவமனை சென்று நம்மை சரி செய்து கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் வளர்க்கும் ஒரு செடியோ மரமோ நன்றாக வளரவில்லை என்றால் உரமிட்டு நீர் பாய்ச்சி அதை பயன்படுத்துகிறோம். நம் ஆன்மா பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கு நிவிர்த்தி என்ன மக்களே? மனம் மாற்றம் ஒன்றுதான். புனித மார்க்கு நற்செய்தி 8:36 கேட்போமா மக்களே? ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நாம் வாழ்வை இழந்து நரகத்திற்கு செல்லாமல் இருக்க ஒரே வழி மனம் மாறி ஆண்டவரோடு வாழ்வது தான். இந்த வசனம்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரையும் மனம் மாற்றத்திற்கு இட்டு சென்றது என்பதும் நமக்கு தெரியும். சொத்து, சுகம், பணபலம், ஆள்பலம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனால் நம் வாழ்வை பாவத்திற்கும் பொய்க்கும் காரணனான சாத்தானுக்கு கொடுத்திருந்தால் நித்திய பேரின்ப வாழ்வு நமக்கு இல்லை என்பது தெரிந்தது தானே? நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இதை பற்றி கூறுவதை கேட்போமா? பாவத்தில் உழலும் இந்த விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வான தூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்பதாகும். என கருமையானவர்களே, மானிட மகன் நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் வான தூதருடன் வரும்போது நாம் அவரோடு இருக்க வேண்டாமா? அவர் நம்மை பார்த்து வெட்கப்படுவாரா அல்லது மகிழ்ச்சி அடைவாரா என்று யோசிக்கிறோமா? மனம் மாறுவோம். இயேசுவோடு சிலுவையில் தொங்கிய குற்றவாளி சிலுவையிலேயே மனமாற்றம் அடைந்தார். இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று ஏற்க மறுத்த பவுல் இயேசுவின் குரலை கேட்டார், மனம் மாறினார். வாழ்வது நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று அறிக்கையிட்டார். சக்கேயு தன் பாவத்தில் வாழ்ந்திருந்த போதும் ஆண்டவர் இயேசுவை காண ஆசைப்பட்டார், கண்டார், மனம் மாறி மீட்பை பெற்றுக்கொண்டார்.
எடுத்துப்படி எடுத்துப்படி என்ற குரலை கேட்டு நற்செய்தியை எடுத்து படித்தார் கிறிஸ்து இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அகுஸ்தீனார். அவருக்கு கிடைத்த பகுதி புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13:13-14 படித்தார். அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை, சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இதை வாசித்து தியானித்தார். மனம் மாற்றம் அடைந்த அவரது உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஊடுருவுவதை உணர்ந்தார். பின்னர் வாழ்வின் ஒளி விளக்காம் இயேசுவுக்காகவே வாழ்ந்தார். ஹாலிலூயா! நாம் எப்படி வாழ்கிறோம் அன்பானவர்களே? ஆண்டவர் பாதம் அமர்ந்து சிந்திப்போமா? நம் அருமை இரட்சகர் அன்பின் தெய்வம் ஆரியர் நண்பன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து அவர் எவ்வளவு நல்லவர், இனிமையானவர் என்பதை வாழ்வில் சுவைத்து பார்க்க விரும்புகிறோமா, அல்லது பாவத்திலேயே இன்பம் காண்கின்றோமா? இறைவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய நல்ல மனம் நம்மிடம் இருக்கிறதா? இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் மக்களே? ஏதோ ஒரு பழக்கத்தில் அவரை நாம் வழிபடுகிறோமா, அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பில் அவரை வழிபடுகிறோமா? சடங்கு முறைகள் மட்டும் நம் வாழ்வாகி போனதா? நம் உடன் பிறந்தவர்களை, உற்றார் உறவினரை, அக்கம் பக்கத்தாரை, ஏழைகளை நேசித்து மதித்து அவர்களுக்கு தேவையில் உதவுகிறோமா? நாம் பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் அன்பு தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது உள்ளத்தில் நேர்மையும் இதயத்தில் அன்பும் என்பதை உணர்கிறோமா? நம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறோம், அவர் காட்டும் வழிகளில் நாம் நடக்கவில்லை என்ற எண்ணம் எழுகிறதா மக்களே? நம் அன்பு தேவன் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தாத ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் பாவம்தான். ஆண்டவர் பாதம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், மனம் மாறுவோம். நம்மை குறித்து, நம் பாவ நிலையை குறித்து நம் அன்பு ஆண்டவர் மனம் வருந்துகிறார். ஒருவர் கூட கெட்டு போவது அவரது சித்தம் கிடையாது. அதனால் தானே தன்னையே தாழ்த்தி சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். நம் ஆண்டவரின் மன வருத்தத்தை தொடக்க நூல் 6:5-6 காண்கிறோம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அதையே எரேமியா 2:21 காண்கிறோம். முற்றிலும் நல்ல கிளை நின்று உயர் இன திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். நீ கெட்டு போய் தரம் கெட்ட காட்டு திராட்சையாய் மாறியதெப்படி? எப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தை நாம் கொண்டுள்ளோம் மக்களே! நல்ல கிளை நின்று உயரின திராட்சை செடியாய், அதாவது தம் உருவில் சாயலில் நம்மை படைத்தார். தம் உயிர் மூச்சை நமக்குள் ஊதி உயிரை கொடுத்தார். அவரோடு இருக்க, அவரில் உறவாட நம்மை உருவாக்கினார். ஆனால் நாமோ கெட்டுப்போய் அவரை, நம் அன்பு நேசரை மகிமைப்படுத்தாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக அநேக வேளைகளில் வாழ்கிறோமே. பெற்ற பிள்ளை வழிவிலகி பாவத்தில் வாழ்வதை பார்க்கும்போது பெற்றோர் படும் வேதனையை நம் ஆண்டவரில் காண்கிறோம் அல்லவா? நான் எனக்கென்று உருவாக்கிய என் மகன், என் மகள், நான் காட்டும் வழியை விட்டுவிட்டு சுயநல எண்ணங்களுக்கும் தொழில்நுட்ப தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் குடிவெறி ஆணவ அகங்காரத்திற்கும் அடிமையாகி போனானே என்று படைத்தவரின் உள்ளம் வருந்துகிறது. ஆனால் நமது உள்ளம் நம் பாவ வாழ்க்கையை நினைத்து வருந்துகிறதா? பாவம் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், புரணி பேசுகிறோம், அடுத்தவர் வாழ்வை கெடுக்கிறோம், ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போகிறோம் என்ற உணர்வு நமக்குள் எழுகிறதா அன்பானவர்களே? பேரொளியாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக கார் இருளாம் சாத்தானை சொந்தமாக்கிக் கொள்கிறோமா? காமவெறி, பீராசை, பொறாமை, கடுஞ்சொல், பகைமை ஆகிய தீச்செயல்களால் மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள நம் அன்பு தேவன் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை காயப்படுத்துகிறோமா? இன்று நான் இறந்தால் எனக்கு நித்திய வாழ்வா நரகமா என்று யோசித்தது உண்டா மக்களே? வழி தவறிய ஆடாக வாழ்ந்தது போதும்,
விண்ணரசில் புக சிறு பிள்ளையைப் போல கள்ளம் கபடற்றவர்களாக வாழ முயற்சிப்போம். யோவேல் 2:12-13 திரும்ப திரும்ப வாசித்து மனம் மாறியவர்களாக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஆம் அருமையானவர்களே, நொறுங்கிய உள்ளத்தோடு அவர் பாதம் அமர்வோம். அவரிடம், ஏசப்பா, உலக கவலைகள், ஆசைகள், சிற்றின்ப மோகம், நீதி நேர்மையற்ற நிலை, உம்மை தேடாத வாழ்க்கை அனைத்தும் என்னை நிம்மதியற்ற நிலையில் வைத்திருக்கிறது. இயேசு சாமி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேரொழியாம் உம் பாதம் சரணடைகிறேன். உமது மீட்பின் மகிழ்ச்சியை, மனமாற்றத்தின் மகிழ்ச்சியை எனக்கு தாரும். என்னை உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று தாழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அர்ப்பணித்து பாருங்கள் மக்களே. அவர் இரு கரம் விரித்து நம்மை தம் சொந்த மகனாக மகளாக ஏற்று நம் வழிகளை செம்மைப்படுத்தி கோணலாக சென்று கொண்டிருக்கும் நம் வாழ்க்கை பாதையை நேராக்க உதவுவார். ஆமேன், ஹாலேலூயா. ஆகவே என கருமையானவர்களே, நம் அன்பு தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொள்வோம். அவரின் வாழ்வு தரும் வார்த்தைகள் நம் வாழ்வாகட்டும். யோசுவா புத்தகம் 1:1 வாசிப்பதைப் போல அவரது திருச்சட்டத்தை இரவும் பகலும் தியானம் செய்து அதையே கடைபிடிப்போம். அப்போது நாம் செல்லும் இடமெல்லாம் நலமாய் வாழ்ந்து வெற்றியை காண்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மட்டும் நம் கண்களை பதிய வைப்போம். அப்போது தான் முகமுகமாக மோசையிடம் பேசிய நம் இறைவன் நம்மோடும் பேசுவார். இன்னும் பாவம் நம்மேல் வேட்கை கொண்டு நம் வாயிலில் படுத்திருக்காதபடி அதை அடக்கி வாழ்வோம். ஒபதியா புத்தகம் 1:3-4 தியானித்து ஆணவம் அகங்காரம் இல்லாமல் வாழ்வோம். உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றி விட்டது. நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும், விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும், அங்கிருந்தும் உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார். ஆம் அருமையானவர்களே, இருமாப்பு, ஆணவம், அகங்காரம், சுயநல எண்ணங்கள் நம்மை அழித்துவிடும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் என்று சபை உரையாளர் 12:14 வாசிப்பதை தியானித்து நல்லது மட்டும் செய்வோம். நாம் அனைவருமே ஒரு நாள் ஆண்டவரின் நடுவர் இருக்கை முன் நின்றாக வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். அடுத்ததாக, இதோ உலக முடிவு வரை என்னாலும் முன்னோடு இருக்கிறேன் என்ற நம் அன்பு நேசரில் நம்பிக்கை வைத்து அவரை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய இதயமாக நம் இதயத்தை மாற்ற முயற்சிப்போம். நம் உயிர் மூச்சு, இதய துடிப்பு எல்லாம் இயேசுவுக்காக என்று உணர்ந்து வாழ்வோம். ஒரு நல்ல சமாரியனாக நம் சகோதர சகோதரிகளுக்கு உதவக்கூடிய கனிவான கருணை உள்ளம் உடையவர்களாக வாழ்வோம். ஏழை பணக்காரன், உயர் ஜாதி கீழ் ஜாதி, படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடு காட்டாமல் அனைவரையும் அரவணைத்து வாழும் பண்பில் உயர்வோம். இன்னும் நான் வலுவற்றவன் வலுவற்றவள் என்ற உணர்வு நமக்கு இருந்தாலும், நம் வலுவின்மையில் ஆண்டவரின் வல்லமை வெளிப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். இறுதியாக, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நமக்கு ஒரு மன்னிப்பின் தேவன் உண்டு என்று அவரில் சரணடைவோம். மனந்திரும்பிய ஊதாரி மைந்தனை தந்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள நம் அன்பர் இயேசு கிறிஸ்து ஆவலாய் உள்ளார் மக்களே. இந்த மனதுருக்கம் உள்ள அன்பு தெய்வத்தின் வார்த்தைகளைத்தான் 2 Kings 7:14 காண்கிறோம். எனது பேரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்கள் நாட்டுக்கு நலம் அளிப்பேன். ஆமேன், ஹாலெலூயா. ஆம் அருமையானவர்களே,
இந்த தவக்காலத்தில் மரியாளைப் போல அவர் பாதம் அமர்ந்து நம்மை தாழ்த்தி நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். அப்போது அவர் நம் அன்றாட்டை கேட்டு நம்மை மன்னித்து ஆசீர்வதிப்பார். அவர் திருமுகத்தை மட்டும் நாடுவோம். நம் உடற்கூட்டில் உயிர் உள்ளவரை அவரை மட்டும் நேசிப்போம். பேச்செல்லாம் மூச்செல்லாம் இயேசு, உண்டாலும் குடித்தாலும் இயேசுவுக்காகவே என வாழ்வோம். மனம் மாறியவர்கள் என அதற்கேற்ற செயல்களால் வாழ்ந்து காட்டி நம் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம். நற்கனி கொடுக்கும் மக்களாக கனிவு, நீதி, இரக்கம், தூய்மையான உள்ளம் கொண்டு பேறு பெற்றவர்களாக வாழ்வோம். ஒருவரை ஒருவர் மன்னித்து நம் வானகத் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம். சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து ஜெபிப்போம். வழியும் உண்மையும் வாழ்வுமான நம் அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து அவரை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுபவர்களாக மாறுவோம். நினிவே நகர மக்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை கண்ட கனிவு மிக்க இரக்கமுள்ள மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்புமுடைய கடவுள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் மன்னித்து நம்மை அவரோடு வான் வீட்டில் சேர்த்து கொள்வார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் ஜெபிப்போம். எங்களுக்கு நிலை வாழ்வு தர கல்வாரி சிலுவையிலே உம் உயிரை தியாகம் பண்ணின எங்கள் அன்பான இயேசு சுவாமி, உம்முடைய பேரன்பிற்காக, மாறாத இரக்கத்திற்காக, கனிவான வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உளையான சேற்றிலே வீழ்ந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக வாழ அழைப்பு விடுத்த எங்கள் நேச கர்த்தரே, உமக்கு உம் அன்பிற்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் சுவாமி? இதோ இயேசப்பா, உம் பாதம் வந்து எங்களை தாழ்த்தி எங்கள் பாவங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உயிருள்ள பலியாக உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அன்பு தேவனே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஈசோ புல்லினால் எங்களை கழுவும் அப்பா. நீ என் அன்பு மகன் அல்லவா என்று எங்களை பார்த்து நீர் சொல்வதை நாங்கள் கேட்கட்டும் தெய்வமே. அன்பான இயேசு சுவாமி, எங்கள் வாய் சொல்லால் உதட்டினால் மட்டும் நாங்கள் உம்மை போற்றாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வோடு உம்மை போற்றி ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து நாங்கள் வாழட்டும் ராஜா. உம்மை தவிர, எங்கள் ஆத்தும நேசராகி உம்மை தவிர வேறு எதையும் நாங்கள் வழிபடாமலும் எங்கள் பாவத்தால் உமது தூய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாமலும் இருக்க உதவி செய்யும் தேவனே. அப்பா, நீர் எங்களை பார்த்து முதலில் உம்மிடம் நாங்கள் வைத்த அன்பு இப்போது இல்லை என்கிறீரே. நாங்கள் என் நிலையிலிருந்து தவறி விழுந்து உம்மிடமிருந்து உம் பிரசன்னத்திலிருந்து உம் மாறாத அன்பிலிருந்து தவறி விழுந்து விட்டோம் என்பதை உணர்ந்து மனம் மாறி உம்மிடம் திரும்பி வர கிருபை செய்ய மாண்டவரே. எங்களுடைய இந்த உடலானது நீர் தங்கும் ஆலயம் என்பதை உணர்ந்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. நாங்களும் மகனே மகளை துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நீர் கூறுவதை கேட்கட்டும் ராஜா. தூயதோர் உள்ளத்தை எங்களுக்குள் படைத்து உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்குள்ளே உருவாக்கும் அப்பா. எங்கள் பாவத்து நிமித்தம் எங்களை தள்ளி விடாதையும் சுவாமி. உமது தூய ஆவியை எங்களிடம் இருந்து எடுத்து விடாதையும் ராஜா. உமது மீட்பின் இரட்சிப்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எங்களுக்கு தந்து உமை போற்றி துதிக்க கிருபை செய்ய மாண்டவரே. தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து மட்டும் ஆண்டவர் என்று எங்கள் நாவு அறிக்கை இடட்டும் தேவனே. எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களை மன்னிக்கும் எங்கள் அன்பு தேவனாகிய உமக்கு கோடி நன்றி அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்தன் பாவங்களை மன்னியும் நீசரே, எந்தன் மீறுதலை மன்னியும் இயேசுவே, மன்னியும் என்னே சரே. அறியாமல் நான் செய்த பாவங்கள் மன்னியும்
அறியாமல் நான் செய்த பாவங்கள் மன்னியும், புரிந்த மீறுதல் நீக்கிவிடும். உடலால் உள்ளத்தாலே உள்நாடில் செய்த பாவங்கள் மலை போல் வந்து நிற்குதே. இரத்தத்தால் கழுவுமையா மன்னியும் இயேசுவே, எந்தன் பாவங்களை மன்னியும் நேசரே, எந்தன் மீறுதலை மன்னியும் இயேசுவே, மன்னியும் நேசரே. உம் சமூகம் விட்டு என்னை தள்ளாதேயும், தூய ஆவியை நீக்காதீரும். உம் சமூகம் விட்டு என்னை தள்ளாதேயும், தூய ஆவியை நீக்காதீரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னில் திரும்பத்தாருமையா, உற்சாக ஆவி நித்தம் என்னை தாங்க செய்யுமையா. மன்னியும் இயேசுவே, எந்தன் பாவங்களை மன்னியும் நேசரே, எந்தன் மீறுதலை மன்னியும் இயேசுவே, மன்னியும் என் நேசரே.